இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹெவனுக்கு போக போறோம். ஆமாங்க, நான் நிறைய புண்ணியம் பண்ணனால பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கிள் கேரக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா தீவிரமாக கேம் ஆட்டிருந்த கடவுள் வந்து நீ ஹெவனுக்கு வரியான்னு கேட்டாங்க. சரி போய் பார்ப்போம், இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல, நம்ம பார்ப்போம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு. ஸோ அது எங்கே இருக்குன்னு தெரியல, டேரக்டாக ஸ்டேர் கேஸ் டு ஹெவனு. ஸோ அது தேடுறது தான் இந்த இடத்த வந்து பையனைக்குள்ள வச்சு தேடிட்டு இருந்தேன். பட் ஆரம்பத்திலே நமக்கு எப்போ லக்கெலாம் தான் நடக்கும், அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மண்டை செதறிச்சு ஆரம்பத்து வீடியோலே. போவோம், எங்கே வந்திருக்குன்னு தெரில, ஏதோ டாப் கிரேனுக்கு வரணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கேயோ ஏறிவன்ட்டு ஏதோ டெசர்ட் மாதிரி இருக்குது. மாலைவனத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன், இங்கே ஒரு கார் இருக்குது. சரி அதை நான் பார்க்கல, டேரெக்டாக ஓட்டும் போது காதில் வேறு ஹெட்ஃபோன் வச்சுருக்கேன், நான் ஒன்றும் கேட்கல, ஒரு சவுண்டும் கேட்கல. அங்கே ஏதோ ரோடு இருக்குது, ரோட்டில் போய் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு கேட்போம். ஏன்னா இப்போது ஜிடி ஃபைவ்ல ஃப்ராங்க்லின் நல்லவனாக மாறிட்டான், எனக்கு தெரிஞ்சு மிச்ச எல்லாம் நல்லவனா. ஏய் என்னடா இது, எனக்கு கொஞ்சம் சொத்தனை இரு இரு, எல்லோரும் நல்லவனாக நல்லவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு யாராவது ஒரு புண்ணியமானது லிஃப்ட்டு தருவாங்க. ம், வெயிட் பண்ணுவோம். ஏய் ஐயா ஐயா லிஃப்ட் தாங்க, ஐயா லிஃப்ட் தாங்க. பரவாயில்ல, இவர் ஏதோ டென்ஷனில் இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பனிமா கேட்டு பார்ப்போமா, கேட்போம். ஐயா எனக்கு எல்லோரும் பிச்சை எடுத்து புழக்க வேண்டிய நிலைமைக்கு ஆகிட்டே, ஐயா ப்ளீஸ் யா லிஃப்ட்டு பிச்சை போடுங்கய்யா. யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. இந்த இந்த இது பார்க்கும் போது தான் பார்த்தீங்கன்னா பம்ப் சிமுலேட்டர் ஞாபகம் வந்து, பிச்சைக்கார் சிமுலேட்டர் அது பண்ணாலும் சொல்லுங்கள், நம்ம பிச்சை எடுக்கலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து. ஐயா ஐயா சரி, இன்னோ கார் தேவையில்ல, அட்லீஸ்ட் இந்த ஆல்டோ கார் மரியாது. டேடி இது இவனே வரல, இதுக்கு மேலாம் பொறுக்க முடியாதுரா, போடா கேட்றா பைக் எடு, நம்ம ஸ்டைலில் ஸ்கோப் போட்டு ஹெட்சார் பண்ணு. டுவெல் ஐயோ என்ன மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. என்னடா அவனை யூடன் போடுறான், சரி ஓகே செத்துறான். நம்ம ஸ்டைலே பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ அந்த பம்ப் சிமுலேட்டர் கேம் பண்ணால் சொல்லுங்கள், பிச்சைக்கார சிமுலேட்டர் கேம் நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக பிச்சை எடுக்கலாம். ஸோ அந்த கேமில் இப்போ ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டிருப்போம், ஃபார் சேலாக. எனக்கு எல்லா டைமும் ஒரு டைம் ஆசைச்சு, எல்லா டைமும் இது ஆசை இது, நான் கால் பண்ணி பார்க்கணும்னு. பட் ஏன்னா கால் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, எப்படின்னே தெரில சத்தியமாக. சரி ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். பைக்கில் ஏறிக்கலாமா? ரொம்ப என்னடா இது, பைக் ஆட்டோமேட்டிக்காக பறக்குது, இந்த கடவுளின் சக்தியா? பட் பரவாயில்ல, கடவுள் நமக்கு இவ்வளோ படுறாங்களே. டேரக்ட் டெலிபதி கான்வர்சேஷன் இருக்கனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி பாக்ஸ் வீடியோவும் டக்குன்னு வரும்னு சொல்லியிருக்காங்க, ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க. பார்த்து போடுறேன், அது கண்டிப்பாக போடுறேன். ஓகே நம்ம அப்படியே போவோம். ஐயோ எங்கே போகிறேன்னு தெரியாமல் அப்படி போயிட்டு இருக்கேன், மேப்பை பார்க்குறேன் இருங்க. ஓகே சார், மேப்பை பார்த்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன். நம்ம சிட்டிக்கு வெளில விட்டோம், அது பார்க்கறதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, இந்த இடத்துக்கு போனோம். ஸோ இது எந்த இடம்னா வந்து பார்த்திங்கன்னா, இது ஆக்சுவலாக வந்து பேராசூட் ஜம்பிங் இடம். நம்ம இந்த இடத்துக்கு போனால் பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர்லாம் பிளேன் இருக்கும். ஸோ அந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்மளை ஏற்றி பார்த்திங்கன்னா ஒரு இடத்த போயிட்டு குதிக்க விடுவாங்க, நம்ம எந்த இடத்துல வேணால் குதிச்சிக்கலாம். ஸோ அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ஏன்னா இது டாப் ஆங்கிள் வந்து பார்த்தா தானே அந்த ஸ்டேர்கேஸ் தெரியும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா லாஜிக்கு. எனக்கு அட்ரஸ்லாம் சொல்லலைங்க, நீ ஹெவனுக்கு போவ அதுதான் சொன்னாங்க, ஒரு ஸ்டேர்கேஸ் இருக்கும்னு ஒரு அங்கே அடையாளங்கள் சொன்னாங்க, அதை வச்சு பார்த்திங்கன்னா நான் போகலான்னு முடிவு எடுத்துட்டேன். சரி ஓகே நம்ம கிளம்பலாம் இப்போ. ஐயோ அங்கே என்னது இருக்குது, ஹெலிகாப்டரா? கலர் அவ்வளோ நல்லா இல்லையே, மாற்றி தருவாங்களா? சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று. என்னடா இது ஷார்ட்ஸோடு ஓட்டிங்க, காலையில் பார்த்தீங்கன்னா சும்மா கோட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு பழன்ட்டு இருந்தோம்னா ஆத்திர அவசரத்தில் கட்சி, ஆத்திர அவசரமா, ஆத்திர அவசரமா, ஏதோ ஒன்று அவசரத்துக்காக போது பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. சரி ஓகே ஜம்ப் பண்ணலாமா? ஐயா பைலட்டியா, உங்களை பார்த்தா நம்பிக்கையே வரல, இருந்தாலும் உங்களை நம்பி நான் குதிக்கிறேன். தலையிலாக தான் குதிக்க போகிறேன், ரெடியா? மூணு ரெண்டு ஒன்று, குதிச்சிட்றா, கைப்புள்ள குதி குதிரா. ஐயோ டெப்படா, இதே என்ன அவனை இட்டி விட்டான், என்னடா இது செக் பாயிண்ட்ல பிடிக்க சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல, நான் ஸ்டாக் கேஸ் மட்டும் தான் பார்க்கணும். ஐயோ 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 ஐயோ, பார்க்க முடியல பார்க்க முடியல. லைட்டை திரும்புகிறேன். இந்த சிட்டிலே இப்போதைக்கு எங்கேயும் இருக்க மாதிரி தெரியல. கடவுள்கிட்டலாம் ஹெல்ப் கேட்கணும், நமக்கு இவ்வளோ பண்ணதே போதும், நம்ம அறிவு நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படி தான் நினச்சிருந்தேன். ஐயா கடவுளே தயவு செஞ்சு எனக்கு அது எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்க கடவுளே, நான் இப்படி பண்ண வந்தேன் தான் நினச்சேன். பட் என்ன பண்ணுறது, நம்ம அறிவு கேட்டலை. ஸோ அந்த இடத்த நம்ம கேட்டுருவோம் கடவுள்கிட்ட. மேஸ் பேங்க் டாப் லவுக்கு வந்தால் நம்ம வேண்டிகிட்டு இருக்கோம். ஐயா கடவுளே லொக்கேஷன் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கடவுளே. கேட்குது கேட்குது, அந்த வார்த்தைகள் கேட்குது. உங்களுக்குலாம் அது கேட்குதுன்னு தெரில, உண்மையிலே பக்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேட்கும். இங்கே தான் இருக்கா? புரிஞ்சுது புரிஞ்சுது புரிஞ்சுது, என்கிட்ட சொல்லிட்டாங்க புரிஞ்சுது. நம்ம டேரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ ஓகே அப்படியே ஒரு டைவ் அடி. குய் என்னடா இது, எப்போ பார்த்தாலும் ஃபன்னாக தாங்க இருக்குது, இப்படினா டைவ் அடித்து குதிச்சு பேராசூட் போட்டு கீழே போகிறது பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஃபன்னாக தான் இருக்குது. சரி போ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிடிஎஃப் பார்த்தீங்கன்னா புது சிட்டி இருக்குது, இந்த சிட்டியே நீங்கள் பார்த்துருக்கீங்களே. ஸோ வேறு புது சிட்டியே இருக்குது, அந்த சிட்டி கூட நம்ம மூவ் அவுட் பண்ணலாம், ஏன்னா இந்த சிட்டி கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இந்த மிச்ச வீடியோஸ் இருக்குல்ல, இந்த மிச்ச வீடியோஸ் இந்த கோஸ்ட் வீடியோலாம் இங்கே இருக்குல்ல, அந்த கோஸ்ட் வீடெலாம் பார்த்திங்கன்னா நான் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிட்டி விட்டே போக போகிறேன். அதுக்கு நீங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் ரொம்ப வெயிட் பண்ண வைக்கிறேன். தெரியுது நான் அந்த சிட்டி வீடியோஸில் அந்த கோஸ்ட்டை மட்டும் நான் பார்த்துருங்க. அந்த கோஸ்ட்டு போன வீடியோலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுத்துச்சு, இந்த கோஸ்ட் வீட்டுக்கு வேறு இன்வைட் பண்ணிச்சு, அதுக்கு வேறு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த யாருவேன், டேய் தள்ளிப்படா, கோட்டு வேற கசகசன்னு இருக்கா, கோட்டை மட்டும் மாற்றிட்டு ஒரு பனியன் போட்டுக்கலாம், ஏன்னா ஏறுறது எவ்வளோ நாட்கள் ஆகும்னு தெரியல.
இவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஏறுவோம். எங்கடா இருக்குது கடை? ஆ, நம்ம தெருவில் இருக்குது, நான் ஸ்ட்ரெயிட்டாக போனாலே இருக்குது ஒரு கடை, அந்த கடைக்கு போயிடலாம். ஸோ ஓகே, நம்ம ஹெல்மெட்டை போட்டாச்சு, ஹெல்மெட் முக்கியம்டா. போ போ போ, ஃப்ராங்க்ளின் ஒன்றால் முடியும், ஒன்றால் முடியும், போ 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 போய் தோணடா டக்குன்னு. ஏன்னா அந்த ஜிடிஎஃப்ல ஒரு 10-15 கடை வச்சுருக்கீங்களா, ஒரே மாடல் கடையே வைக்கிறாங்க, போய் போய் போர் அடிக்குதா? ஹை, இங்கே இருக்க விதான அன்றைக்கி என்னால் எதுவும் பண்ண முடியும்னு சொன்ன ஜிடிஎஃப்ல இருக்கு, அவட்ட போய் கேட்குறேன். இப்போ நான் ஹெவனுக்கு போகிறேன்டி, சொர்க்கத்துக்கு போகிறேன்டி, ஒன்றால் போக முடியுமா? இருக்குங்க, இதுங்க அவட்ட கேட்டணும், எதாவது கேட்டணும். நீ தானே நீ சொன்ன போன வீடியோவில் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு. போன வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து எப்படி சொன்னான்? இப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ம், என்னடி எழுத்து எழுத்து பேசுகிற? பார்க்கலாம், இந்த வீடியோ எண்டில் ஹெவனில் இருப்பேன். மங்களகரமாக மஞ்சள்லேயே போகலாமா? ஓகே, மஞ்சள்லேயே போகலாம். என்ன இது? ஓகே, நம்ம அப்படியே போகலாம். அட்ரஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ அட்ரஸ் தெரிஞ்சோன்னு லொக்கேஷனுக்கு போகிறேன். ஓ, ஆ, இந்த இதுக்கு ஆப்போசிட் தான் சொன்னாங்க. ஆ, இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன், இந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். ப்ளூ கலரில் ஏதோ எரியுது. ஸோ சரி, எரியுதா? ஆரோ மாதிரி இருக்குது. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஐயா, இங்கே தானே பொறுப்பு இல்லாதவன். ஏறலாமா? என்னடா இது, கம்மியாக தான் இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஸ்டார் கேஸு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த பட்டனு கொடுக்க விடல. நான் ஒரு என்ன சொல்கிறது, ட்ரோன் ஷாட் பட்டன் கொடுப்பல, அந்த பட்டனுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஸோ அதுதான் கொஞ்சம் நின்றுருந்தேன். அந்த ட்ரோன் ஷாட் பட்டன் ஒர்க் ஆகலை. ஏன்னா ட்ரோன் ஷாட் பண்ணால் நீ அவ்வளோ தூரம் பார்த்துட்டு ஏறவே பட்டன் விட்டுறான்னு நினைக்கிறேன். சரி, ஆரம்பத்தில் ஏறுவோம், கொஞ்சம் ஏறுவோம். மோஸ்ட்லி டைம் லாப்ஸை பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஹெவனில் என்ன இருக்குங்கிறத போய் பார்ப்போம். இது வரைக்கும் யாரும் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, நம்ம போகிறோம். ஓ, ட்ரிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி கை பிடிச்சின்னா அப்படியே கை பிடிச்சி கீழே வந்துடுற நினப்பு. அவ்வளோ முட்டால் இல்லைடா, போடா போடா, கொஞ்சம் முட்டால் தான், அதுக்கு நான் அவ்வளோ முட்டால் இல்லை. சர சர சரன்னு போவோம். ஓகே, இது உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு ஒரு செகண்டில் பார்த்துலாங்க டைம் லேப்ஸில். பட் ஆனால் உண்மையிலே முக்கிய முக்கிய அரை மணி நேரம் இல்லை 45 நிமிஷம் கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஏறிட்டுறேன். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பஸ்ஸில் போனால் தலையை சுற்றுதுரா. டக்குன்னு போவோம், டக்குன்னு போவோம். பாதிங்க, ஓகே, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நின்னாச்சு. ஸோ இப்போ அந்த இது வருதான் பார்ப்போம், ட்ரோன் ஷாட் வருதான் பார்ப்போம், எவ்வளோ தூரம் போயிருக்கோன்னு பார்ப்போம். கொஞ்சம் தூரம் இருக்குது, பரவாயில்ல, நம்ம விடாமல் ஓடிட்டே தான் முடியும்னு நினைக்கிறேன். நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, மூச்சு விட்டு நின்று நின்றுதான் போகிறேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும். 50 மீட்டர்ஸ் மார்க் கூட இன்னும் வரல நினைக்கிறேன். இந்த அங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கோப் போடல, அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் 50 மீட்டர்ஸ் மார்க்கு. ஸோ அங்கேயாவது போக ட்ரை பண்ணுவோம். ஓ, அங்கே இருக்குது ஃபைனல் ஹெவன், அங்கே இருக்குது. அங்கே போன டேரக்டாக போர்ட்டல் வச்சு நீ ரொம்ப புண்ணியம். ஒரே பிரேக், ஒரே பிரேக். எல்லோரும் பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்து பார்த்திங்கன்னா கடவுள்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கேன், உங்களுக்குலாம் ஹெவனில் டிக்கெட் கிடையாது. ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹெவனுக்கு போகலாம். ஸோ ஹெவனுக்கான பயணம் நடந்துகிட்டு இருக்கட்டும். குச்சி போனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, என்னால் குச்சி குச்சி போகிறேன். எல்லாமே டயர்ட் ஆகுதுடா. எப்பாடி, எவ்வளோ நேரம் ஏறிட்டு இருக்க? 50 மீட்டர்ஸ் மார்க் கூட இன்னும் வரல. எனக்கு தெரிஞ்சு இதுதான் 50 மீட்டர்ஸ் மார்க்குன்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, கங்க்ராச்சுலேஷன், இப்போ தான் நீங்கள் 10 மீட்டர் கடந்துருக்கீங்க சொன்னால் என்ன நடக்கும்? ஸோ டைம் லாப்ஸில் பார்ப்போம். டங் 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 டங்னு ஓடிட்டே இருக்கேன். ஓகே, வெறுப்பாக தான் இருந்துச்சு பண்ணுறதுக்கு. இருந்தாலும் பார்த்தாகணும், ஹெவன் எப்படி இருக்குன்னு பார்த்தாகணும். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தாங்க ஹெவனுக்கு போக முடியும். நம்ம எத்தனை கொலைகள், எத்தனை கார் ஸ்டீலிங்கள், எத்தனை இது நம்ம கடவுளோட அருளோட பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்சிருக்கு. என்னென்னது, ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு செத்த பொண்ணும் டெட் பாடி இருக்குது. ஏய், நான் போலீஸ் ஆஃபீஸரை ஸ்கோப் போட்டாலே, ஐயோ, பரவாயில்ல, இந்த மண்டே பார்த்தா எனக்கே சொல்லணும் தான் தோணுது. நம்ம அப்படியே போகலாம். ஸோ இந்த இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே மேலே எங்கேயாவது போகணுமா? இப்படி தான் ட்ரிக் பண்ணுவோம்ப்பா. இந்த அங்கே பெஞ்ச் இருக்குது, அப்படியே நல்லா சாஞ்சு உட்காருங்க. அந்த வடிவீடு அந்த காமெடியில் வருமே, அப்படியே சாஞ்சு உட்காருங்க சொல்லுவாங்க, அப்படியே நம்ம கீழே தள்ளி விட்ருவாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை, நாம் அப்படியே போகலாம். ஸோ போகிற வெளியை மட்டும் பார்ப்போம். அப்படியே குடு 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 குடுன்னு ஓடுவோம். ஸோ குடு 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 குடுன்னு ஓடினா என்ன நடக்கும் அதான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பிளேன்லாம் பார்க்குமே, அந்த இடத்துக்கிட்டே வந்துட்டோம். அப்படியே ஸ்பீடாக போகலாம். ஸோ ஸ்பீடாக போனால் தான் நமக்கு வந்து எல்லாமே நடக்கும். ஸோ இதோ ஸ்கோப் போட்டு பார்க்குறேன். கிட்ட வந்துடுமா, கிட்ட வந்துடுமா, என்னென்னா கிட்ட வந்த பாடம் தெரியல. ஸோ என்ன, எனக்கு ஒரே ஒரு இதுக்கு கண்டுபிடிச்சேன், என்னென்னா வந்து குத்தி குத்தி எப்படி சொல்லுது, பஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. ஸோ அது பஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் கொஞ்சம் ஸ்பீடாக டிஸ்டன்ஸ் அதிகமாக போகுது. ஸோ ஓகே, அதான் கண்டுபிடிச்சேன். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. சைனாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கலாம், நான் எதை கண்டுபிடிச்சி சீன் போடுறேன்னு தான் நினைக்கலாம். பரவாயில்ல, இது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜம்போட இந்த பஞ்ச் பண்ணி போகிறது ஸ்பீடாக போகிறது தான் இருக்குது. ஒரு வழியாக வந்துட்டு நான் மனுஷங்க நிற்கிறாங்க, லிஸ்ட்டில் நிற்கிறாங்களா இவங்களா? புண்ணியம் பண்ணவங்க, பாவம் பண்ணவங்க, அதை மாதிரி நிற்கிறாங்களா? சரி, ஓகே, கிளம்பலாமா? என்ன திரு, கில் த பீப்புளா? ஸோ இவங்க எல்லோரும் கொல்லணும்னு வருது, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, கொல்லலாம். ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொல்லவா சொல்லுவாங்க. யாரும் ஏமாற்றி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பண்ண பாவத்துக்கு இது நரங்கொட்டான்னு ஏதாவது ட்விஸ்ட்டு வச்சிட போகிறாங்க. ஏய், யாரும் இது ஃப்ராங்க்ளின் மாதிரி இருக்கு லைட்டா? நானும் அப்படி தான் நினச்சேன், ஃப்ராங்க்ளின் தான் நினச்சேன். தம்பி லைட்டாக இன்னும் கொஞ்சம் எனக்கு இருக்குப்பா, கொஞ்சம் 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 பாய்.
பாவம் ரொம்ப கீழே போயிட்டா இருப்போம். அந்த ட்ரோன் அங்கே வச்சு பார்த்தேன், பட் இருந்தால் ரொம்ப கீழே போயிட்டான். இது ஃபேங்கிள் மாதிரி தான் இருக்குது, பட் சுட முடியல. ஏன் சுட முடியலையே? ஏன்டா? ஓ, ரீலோட் பண்ணலாம். ரீலோட் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? முடியலை. ஏன் ஏன் முடியலன்னு தெரில. சரி ஓகே, விடுங்க. இவங்களாம் கொல்லவே முடியாது நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப பாவம் பண்ணாதவங்கன்னு நினைக்கிறேன். அதாவது புண்ணியசாலி. சி, புண்ணியசாலியா? அது என்னமோ சொல்லுவாங்க ஏதோ ஒன்று. இவங்களை சுட முடியல ஏன் தெரில. சரி, அண்ணன் தானே கீழ் த பீப்புள்னு சொல்லிப்பா. சரி பரவாயில்ல, முன்னாடி இருக்காங்களே, ஸோ அவங்களாவது கொள்ள ட்ரை பண்ணலாம். ஓகே, கீழ் த பீப்புள்னு தான் இங்கே சொல்லிகிட்டு இருக்குது. இங்கே வயசான செட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரையும் டக்கு டக்குன்னு கொள்வோம். நம்ம இஷ்டம் தான், நம்ம டக்கு டக்குன்னு கொள்ளலாம். ஏய் சாவிட, ஏன்னா அவன் தொப்பி போட்டிருக்கான். இந்த விஷயம் உனக்கு சிக்ஸ் பேக்ஸில் காட்டணுமா? சிக்ஸ் பேக்ஸே இல்லை, இவனு எதுக்கு ஒன்று இதெல்லாம் காட்டணும்? எதுக்கு சீன் எதுக்கு? போ. சாரி தாத்தா. வேறு என்ன பண்ணுறது, எனக்கு வழி தெரியல. ராக்கெட் லான்ச் வச்சு சாவுங்க. நான் வந்து இப்போ நம்ம ஹெவனுக்கு போக போகிறோம். இன்னும் எப்படி சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வாழ்க்கையோட பயனே அடைய போகிறோம். நம்ம பண்ண புண்ணியங்கத்துக்கு நம்ம கடவுளாக கொடுத்த சன்மானம். ஏய், லாஸ்ட்டாக ஒரு ஆள் இருக்கீங்க, தள்ளி போயிருங்க, தள்ளி போயிரு, கீழே போ, ஒரே ஐடியா போ. ஓகே, ஓகே, இந்த இதை தாண்டி தான் சொர்க்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொர்க்கம் இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கிறான். நான்லாம் வந்து ஒரு பெரிய ஏணி ஆட பண்ணியே போயிருக்கலாம். ஸோ என்ன சொல்கிறேன் எனக்கே புரியல. சரி ஓகே, ஆர்வமாக இருக்குது. ரொம்ப நேரம் நம்ம எக்ஸப்ட் பண்ணிகிட்டு இருந்தது தான், போகலாம். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சொர்க்கத்தில் என்ட்ரி போட ஃபஸ்ட் ஆள் யாருன்னா ஃப்ராங்க்லின். ஓகே 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 ஓகே. இன்னும் கொஞ்சம் தூரம் போடுமா? அங்கே ஏதோ எழுதியிருக்கு, சொர்க்கத்துக்கான என்ட்ரி நமக்கு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்குங்கிறத பார்ப்போம். ஏதோ எழுதியிருக்க. கொஞ்சம் பக்கத்தில் போ ஃப்ராங்க்லின். மூவ் அண்ட் ஜம்ப் டவுன். கீழே விழுந்து சாவடா, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி போட்டிருக்கான். ஏன்னா அது கடவுள் டேரக்ட் டெலிபதி இல்லை, கடவுள் எனக்கு ஒரு அருள் கொடுத்துருக்கான்னு பார்த்தா இப்படி கலாய்ச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், விமல்ஸ் கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடவுள் இப்படி பண்ணுவார் நான் கடவுளை கூட நினச்சி பார்க்கல. பரவாயில்ல, கீழே வந்து செத்து டேரெக்டாக சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க. இது நான் யாராவது எதிர்பார்த்தாங்களா? சொர்க்கத்துக்கு போனால் கீழே வந்து சாவடா, சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கும் காமெடி சென்ஸ் இருக்குது, என்ன தவிர எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அப்படியே கீழே வந்து செதுற மாதிரி லைக் பட்டன் செதட்டும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கீழே வரணும். ஸோ ஃப்ராங்க்லின் விழுந்து அவன் மண்டை செதுற மாதிரி லைக் பட்டன் செதட்டும். செதறிச்சு, பை. May I comment?